வெல்கம் டு கண்ணாடி பாட் அரசன் சோப்ஸ் மற்றும் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. சமீபத்தில் சில புகைப்படங்களை பார்த்து உண்மையில அதிர்ச்சியா இருந்தது. கொலை குற்றச்சாட்டில் கைது செஞ்சு கூட்டிட்டு போகும்போது கூட அவங்களோட கண்ணில் ஒரு சின்ன குற்ற உணர்ச்சி கூட தெரியல. அவ்வளோ தைரியம், அவ்வளோ தெனாவட்டு தெரிஞ்சது. அவங்க செஞ்ச கொலை ரொம்ப கொடூரமானது. போலீசார் அவரை அழைத்து செல்லும் போது அவரிடம் கொஞ்சம் கூட பயம் தெரியவில்லை. ஜெயிலுக்கு போகிறோம் என்ற உணர்வு கூட அவரிடம் இல்லை. ஆஷாவை பற்றி தெரிந்து கொள்ள வெங்கடேஷை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சென்னை திருமுல்லவாயல் சத்தியமூர்த்தி நகரை சேர்ந்தவர் வெங்கடேஷ். 30 வயதான இவர் தமிழ்நாடு சிறப்பு காவல்படை 2 அணியில் காவலராக பணியாற்றி வந்தார். கடந்த 2012 ஜெயா என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு ஒரு பெண் மற்றும் ஆண் குழந்தைகள் உள்ளன. ஸ்கூலில் வந்து நான் 8-9 படிச்சுட்டு இருந்தேன். மாமா வந்து 11-12 படிச்சுட்டு இருந்தாங்க. கணவனை வார்த்தைக்கு வார்த்தை மாமா என்று ஆசையாக அழைக்கும் ஜெயாவுக்கு திருமணமாகும் போது வயது 16. அப்போ காலேஜ் படிக்க சொல்ல வர சொல்ல நம்ம ஸ்கூல் படிச்சிருந்த பொண்ணுன்னுட்டு பார்த்து வழி மாடிக்கு பேசுறது, வண்டியில் கூப்பிட்டு போகிறது, எனக்கு ஒன்று பிடிச்சிச்சு, நான் வீட்டில் வந்து பொண்ணு கேட்குறேன், இதுமாரி எனக்கு நீ வேணும், நீ இல்லை நான் செத்துருவேன். ஊர் உலகம் பற்றி தெரியாத ஜெயாவுக்கு தெரிந்ததெல்லாம் கணவன் வெங்கடேஷ் மட்டும்தான். பள்ளி படிக்கும் போதே தன் மாமாவை விரட்டி விரட்டி காதலித்ததை எண்ணி இயங்கும் ஜெயாவுக்கு ஏனோ திருமணத்திற்கு பின் தாய் வீடே நிரந்தர வீடாக மாறியது. இதனால் தன் கணவன் தீக்கு இரையான செய்தியும் காலம் கடந்தே இவரது காதுகளுக்கு எட்டியுள்ளது. அந்த அளவிற்கு ஜெயா திருமண வாழ்க்கையை வாழவிடாமல் வெங்கடேஷும் அவரது குடும்பத்தினரும் செய்த கொடுமைகளே இதற்கு காரணம் என்கிறார் ஜெயா. மாமனார் அவ்வளோ டார்ச்சர் பண்ணுவாங்க என்ன, ஒரு சாப்பாடு கூட அவ்வளோ அந்த முண்டான மக்கள் என்ன போனீங்கன்னா சொல்லுவாங்க, அவ்வளோ டார்ச்சர் பண்ணுவாங்க, அவ்வளோ சண்டை போடுவாங்க, சோறு ஆக்கணும், நாய் துண்ணும், இது இல்லை அது இல்லை, நான் புருஷன்ட்டு சொல்ல மாட்டேன், மாமியார்ட்ட சொல்ல மாட்டேன், வெளியே சொல்ல மாட்டேன், வெளியே வந்து உட்காந்தாலாம் மதிக்காத உட்காந்துன்னு அவ்வளோ ஒரு ஒரு விஷயத்துக்கு ஒரு ஒரு டார்ச்சர் என்னை பண்ணி 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 என் புருஷனே என்கிட்ட பிரிச்சிட்டாங்க. குடிசை மாற்று வாரியம் அடுக்குமாடி குடியிருப்பில் வாழ்ந்து வரும் ஜெயாவின் குடும்பம் ஏழ்மையானது. அவரது தந்தை ஒரு தினக்கூலி. கிடைக்கும் சொற்ப வருமானத்தை வைத்தே அவரது குடும்பம் வாழ்ந்து வந்தது. சிறிய வீட்டில் இளவரசியாக வளம் வந்த ஜெயா திருமணத்துக்கு பின் தன் சொந்த வீட்டில் 2 பிள்ளைகளுடன் அகதியாக இருப்பதை எண்ணி அவரது பெற்றோர்கள் வேதனை அடைகிறார்கள். இதற்கெல்லாம் காரணம் வெங்கடேஷ் மட்டுமே என கடுமையாக குற்றம் சாட்டுகிறார்கள் அவரது பெற்றோர்கள். விவரம் தெரியாத பள்ளி பருவத்தில் ஜெயாவின் மனதில் காதல் ஆசைகளை தூண்டிவிட்டு அவரது பள்ளிப்படிப்பை பாழாக்கியதாக குற்றம் சாட்டுகிறார் ஜெயாவின் தாயார். ஸ்கூல் படிக்கும் போது உங்களுக்கு 2 பேருக்கும் போகும்போது வரும்போது பாப்பா இருப்பாளுது, இது வந்து எங்கள் ஸ்கூலில் போகும்போது வராது, டைம் பிரகாரம் வராது. அவர் நான் அப்பா தம்பியெல்லாம் தேட ஆரம்பிச்சிடும். பாப்பா அக்கா ஸ்கூலுக்கு விட்டு இன்னும் வரலையே, அந்த டைமுக்கு வரும், எங்கம்மா போனால் பசங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனோமான்னு சரி அப்படின்ட்டு ஒரு நாள் நம்ம எங்கள் வீட்டை நின்றுட்டார், வெங்கடேசன்ட்ரோ நின்றுட்டார். அப்போ நானும் எங்கள் அம்மாவும் போய் இது மாதிரிப்பா நீ பார்க்காத கொள்ளாதப்பா, எங்கள் சொந்தத்தில் ஒரு எங்கள் பொண்ணை கொடுக்கலான்னுக்கிறோம், நீ ஏன்பா பார்க்குற, 4 பேர் எதுவும் சொல்லுவாங்கப்பா அப்படின்னு நாங்கள் போய் பேசும்போது, இல்லைம்மா கை கேட்டின்னு, இல்லைம்மா எனக்கு ஜெயா பிடிச்சிருக்குது, எனக்கு பொண்ணை கடை தருவீங்களா அப்படின்னு, இல்லைப்பா நாங்கள் இந்த ஊரில் நாங்கள் கொடுக்கல, எங்கள் வீட்டுக்கார மூலியமாக நாங்கள் பொண்ணை தரோம் தரப்போகிறோம் சொந்தத்தில்னு சொல்லியிருந்தோம். கடந்த 2014 ஆண்டில்தான் வெங்கடேஷுக்கு தமிழக காவல்துறையில் காவலாளர் பணி கிடைத்துள்ளது. அதற்கு முன் நகைக்கடையில் தான் வேலை செய்து வந்தார். காவல் பணியில் சேரும் முன்னே ஜெயாவை கொடுமைப்படுத்தி வந்தாராம் வெங்கடேஷ். பணிக்கு சேர்ந்த பின்போ ஜெயாவை ஒரேடியாக விவாகரத்து செய்ய முடிவெடுத்துள்ளார். ஜெயாவை தான் திருமணம் செய்து கொள்வேன் என அடம்பிடித்து திருமணம் செய்த வெங்கடேஷ் ஜெயாவுடன் வாழ பிடிக்கவில்லை என்று விவாகரத்து கேட்டு நீதிமன்றத்தின் வாசலில் நின்றதால் திணறி போயிருந்தார் ஜெயா. மாமா வந்து 2014 பண்ணார். நாங்கள் அப்போ வந்து எனக்கு அட்ரஸ் நான் கையெழுத்து வண்டி தான் இங்கே வந்து ரிப்போர்ட்டில் கையெழுத்து வண்டி தான் போட்டேன், வாங்கிட்டேன்ட்டு ஒரு கையெழுத்து வண்டி போட்டு கொடுமான்னு நாங்கள் சரின்னு போட்டேன். போட்டு அங்கே வந்து ஆஜர் ஆறு லெட்ரு வந்துச்சு, நாங்களும் போனோம். அங்கே போது வயதை தள்ளி வச்சாங்க. எங்கள் வீட்லேயும் ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம், அதனால் அத்தை வயதை வந்து 5,000-6,000 கட்டுனாங்க. என்னால் வானாம்மா, நம்மளால் பண வசதி இல்லை, நம்மளால் கட்ட முடியாது, எப்போ திருந்து வரோ வரட்டும், நான் பொறுத்து நிறுகிறோமான்ட்டு அதில் அந்த ஒரு நாள் போனதோடு நான் அதோட அந்த கோர்ட்டுக்கு நான் போவேல, என் குழந்தைங்களே எங்கேயுமே நான் போகல. திருமணமான நாள் முதல் இன்று வரை ஜெயாவின் கணவர்
பெயர் வெங்கடேஷ் என்பதை தவிர ஒரு கணவராக தனது அன்பையும் பாசத்தையும் வெளிப்படுத்தியதில்லையாம். ஜெயா தாய் வீட்டில் இருப்பதை பார்த்த பலரும் அவரை துக்கம் விசாரிப்பது போல் அவரது திருமண வாழ்க்கையை பற்றி கேட்டு கேட்டு ரணப்படுத்தியுள்ளனர். இதனால் பரிதவித்து போன ஜெயா ஊர் உலகத்திற்கு தெரியாமல் தனது பிள்ளைகளோடு தலைமறைவான வாழ்க்கையை வாழ வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டார். நானே என் பிள்ளைங்களுக்காக மாமா மாமா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும், நம்ம அப்பா அம்மாவை குறை சொல்லுவாங்கோ, உன் பொண்ணுங்க இப்படி ஆயிடுச்சுன்னு நான் அதுக்காகவே விட்டு கொடுத்து இப்போ வாழ்ந்தது பிரயோஜனமே இல்லைன்னு வாழ்ந்தது. இப்படி ஒரு சூழ்நிலையில்தான் ஜெயாவின் தலையில் இடியை கொண்டு வந்து போட்டார் வெங்கடேஷின் நண்பர் ஜோதி. வெங்கடேஷும் ஜோதியின் மனைவி ஆஷாவும் நீண்ட நாட்களாக தகாத உறவு வைத்துள்ளார்கள் என்பதை கேட்டு அதிர்ச்சியில் உறைந்து போனார் ஜெயா. மாமா ரோட்டில் பார்த்தாலும் ஃபோனோ எந்த எனக்கு எதுவுமே கான்டாக்ட் இல்லை, மாமாக்கு எனக்குமே கான்டாக்ட் இல்லை. அப்புறம் ஒரு நாள் ஆஷா வீட்டுக்கார என்னை வயமாடுக்கி பட்டாளத்து அண்ட வயமாடுக்கி பேசினார், நீ வெங்கடேஷ் ஒய்ஃப் தானே அம்மானார். ஆமாம் அண்ணா எப்படி அண்ணா இருக்கீங்கன்னு நான் கேட்க போகிறாங்கிட்ட அவர் சொல்லிட்டார், பாருமாண்ணா வேலை பண்ணிட்டான் வெங்கடேஷ், இதுமாரி பண்ணிட்டான், வீட்டுக்கு வரான், ட்ரெஸ்ஸில் எடுத்து கொடுக்குற ஆஷா, பீர் சாப்பிட போகிறோம் வரேன், என்னை கூப்பிட்டு போகிறான். இதெல்லாம் கேட்டால் வெங்கடேஷ் தானே மாமா வெங்கடேஷ் தானே அப்படின்னு என் வாயை ஆஷா அடக்கிறாம்மா. நானும் அப்படியே விட்டுட்டேன். அப்புறம் ஒரு நாள் போனால் ஃபோன்லாம் வாங்கி கொடுத்துக்கிறான், ஃபோன்லாம் பேசுகிறா, இவன் தெரியாது, இவன் நடவடிக்கை வேறு மாரி இருக்குது. சிறப்பு காவல் படையில் பணியாற்றி கொண்டிருந்த போது வெங்கடேஷுக்கும் ஆஷாவின் கணவர் ஜோதிக்கும் நட்பு ஏற்பட்டது. ஜோதிக்கு காவலர் நட்பு கிடைத்ததில் மிகுந்த மகிழ்ச்சி. அதனால் அவரை தன் மனைவிக்கு அறிமுகம் செய்து வைத்தார். நாளடைவில் ஜோதிக்கும் வெங்கடேஷுக்கும் ஏற்பட்ட நெருக்கத்தை விட வெகு சீக்கிரத்திலேயே ஆஷாவுக்கும் வெங்கடேஷுக்கும் நெருக்கம் அதிகமானது. அதனால் ஜோதி வீட்டில் இருக்கும் போதும் சரி, அவர் வீட்டில் இல்லாத போதும் சரி, வெங்கடேஷ் அடிக்கடி வீட்டுக்கு வந்து சென்றுள்ளார். ஆரம்பத்தில் வெங்கடேஷ் வீட்டுக்கு வந்து செல்வதை தவறாக நினைக்காத ஜோதி, வெங்கடேஷ் தன் மனைவியிடம் நெருங்கி பழகுவதைக் கண்டு எரிச்சல் அடைந்துள்ளார். இதனால் தன் மனைவியை கடுமையாக கண்டித்துள்ளார். ஆனால் எந்த பலனும் இல்லை. இதே மாதிரி இருக்க சொல்ல அவங்களுக்குள்ள இன்னும் தொடர்பு அதிகமாகிட்டே இருந்தது. அவங்க வீட்டுக்கார் சொன்னார்னப்பா, அங்கே அப்பா அங்கே அம்மா கிட்ட அவங்க அக்கா தங்கச்சிட்ட சொன்னேன். சொன்னதுக்கு அவங்க என்ன, நாங்கள் அவங்க புள்ளைய வாட்ச் பண்ண ஆரம்பித்தாங்க, எங்கே போகிறான் வர்றது பார்த்தாங்க. அப்புறம் கொஞ்சம் கம்மியாகிடுச்சு, திருமாட்டிலையும் போகிறது வர்றதுமோ ரொம்ப லிங்க் அதிகமாகிடுச்சு. காவல் நட்பு இப்படி குடும்பத்தை கூறு போட்டதை எண்ணி மனவேதனையில் வெந்து போனார் ஜோதி. இவரைப் போலவே ஆஷாவை தன் குடும்பத்தில் ஒருவராக சேர்த்து ஏமாந்து போயிருக்கிறார் ஜெயா. வெங்கடேஷ் ஆஷாவுடன் தகாத உறவு வைத்திருப்பதை ஜெயா அவரது பெற்றோர்களிடம் கூறி அழுதுள்ளார். ஜெயாவை கொடுமைப்படுத்தி வந்த வெங்கடேஷ் குடும்பம் இதை பற்றி தெரிந்தும் தெரியாதது மாதிரி ஒதுங்கிக் கொண்டனர். ஊர்வலத்தில் செய்யத்தா கண்ணது காணதுமா விட, இல்லைன்னா அவன் போன மாதிரி நீயே போ அப்படின்னு நான் அசிங்கமாக கேட்டாங்க. அவன் வச்சுனும்போது நீ இப்போ வச்சுக்கோ, அவன் இப்போ நாங்கள் ஒன்று வேலைக்கு பிடிக்க போகிறோமா, கேட்க போகிறோமா, செய்ய போகிறோமா, நீ அவன் வச்சு இப்போ வச்சுக்கோன்னாங்க. தன் வாழ்க்கையில் பெரும்பகுதியில் கஷ்டங்களை மட்டுமே அனுபவித்து வந்த ஜெயாவுக்கு தனக்கு கணவன் தேவைப்படவில்லை என்றாலும் தன் பிள்ளைகளுக்கு தகப்பன் வேண்டும் என எண்ணினார். ஆனால் ஆஷாவிடம் தன் கணவனை விட்டு விலகும்படி கூறியுள்ளார். ஆனால் வெங்கடேஷ் போல ஆஷாவும் ஜெயாவை உதாசீனப்படுத்தியுள்ளார். என்ன ஆஷாக்கா இது மாதிரி பண்ணிட்டியே, என்ன இது, என்னை பார்த்தவனுக்கு பாமா தெரியலையா, என் வாழ்க்கையில் நீ பங்கு எடுக்க வரியா அப்படின்னு நான் அழுதுட்டேன். அவங்கள பார்த்தா நான் அழுதேன், ஏ என்னத்துக்கு அழுற, நான் ஒன்றும் பண்ணல, நான் ஒன்றும் எதுவுமே செய்யலை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அயர்ந்து தூங்கிட்டு இருந்த வெங்கடேஷ் மேலே ஆஷா பெட்ரோல் ஊற்றி எரிச்சிருக்காங்கன்னு நினைக்கும் போது குலை நடங்குது. ஒரே அறைக்குள்ளே இன்னொருத்தரை நம்பி தன்னையே மறந்து தூங்குறது வந்து அவ்வளோ நம்பிக்கையான ஒரு விஷயம். ஆனால் ஒரே நொடியில் அந்த நம்பிக்கையை தகர்த்துட்டாங்க ஆஷா. வெங்கடேஷுக்கு ஏற்கனவே திருமணமாகி குழந்தைங்க இருக்காங்க, ஆஷாவும் அப்படி தான். இப்படி ரெண்டு பேரும் வெவ்வேறு திசையிலேருந்து வந்து ஒரே திசையில் சேர்ந்து பயணிக்க நினச்சிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு ரெண்டு பேரோட வாழ்க்கையும் செதைஞ்சு போயிருக்கு. ஆஷாவின் பெற்றோரிடம் சென்று தனக்கு நியாயம் கேட்டுள்ளார் ஜெயா. ஏற்கனவே ஜெயா திருமண வாழ்க்கையை வாழாமல் பிறந்த வீட்டில் இருப்பது அவரது பெற்றோர்களுக்கு மிகுந்த மனவேதனையை தந்துள்ளது. இப்போது வெங்கடேஷ் வேறு ஒரு பெண்ணோடு தொடர்பு வைத்திருப்பது தெரிந்ததும் கதிகலங்கி போயிருக்கிறார்கள். என் பொண்ணுக்காக தேரிஸ்து விருது இருந்து அவ்வளோ பேர் வட்டி முதலீஸ்தாம்மா, என் பிள்ளை எங்கள் அக்காளுக்காக நல்லா இருக்கணும், எங்கள் அக்கா குடும்பத்தில் ஒரு அமீனும் புருஷன் ரெண்டு வாழணும், என் பிள்ளை ரதத்து ஒரு அதிசிஸ்தீமா 3 வருஷம், என் பிள்ளை அந்த அம்மா தேருக்கு வேண்டிக்கின்னு சேர்ந்துச்சு, அக்கா நல்லாயிருக்கும், பிள்ளைங்க நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. அது கூட அவர் பார்க்கலம்மா.
தனது பெற்றோர் படும் துயரத்தை பார்த்த ஜெயா பொறுத்து கொள்ள முடியாமல் தான் அனுபவித்த கொடுமைகளுக்கு நியாயம் கேட்டு வெங்கடேஷுக்கு எதிராக காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளார். ஆனால் அவர் கொடுத்த புகாரை ஏற்க மறுத்திருக்கிறார்கள். இந்த புகாரால் வெங்கடேஷுக்கு வேலை போய்விடும் என ஜெயாவை சமாதானப்படுத்தி அனுப்பியுள்ளனர். நான் மகளிரில் போனேன், லைட் ஹவுஸுக்கு ஹெட் ஆஃபீஸ் போனேன், ஆவடி ஹெட் ஆஃபீஸ் போனேன். எங்கே போனாலும் இந்த வெளியே நின்று தான் என்னை பேசி பேசி அனுப்பிச்சாங்க தவிர உள்ளகிற அதிகாரிகள் பார்க்குறதுக்கோ ஒரு நாளும் நான் அனுப்பவே இல்லை. ஒரு நாளும் வான் கூப்பிடுன்னு போகவே இல்லை. வெளியே இருக்கிறவங்க ஸ்டேஷனில் போனால் விட்டு கொடுத்து போ, இந்த வேலை செய்கிறான், உன் புள்ளிங்க இருக்குது, நீ கொஞ்சம் விட்டு கொடுத்து போயேன், விட்டு கொடுத்து போயேன், விட்டு கொடுத்து போயேன்னு எனக்கு அட்வைஸ் சொல்லி அனுப்பிச்சாங்க தவிர உன் பொண்டாட்டி பிள்ளைங்களை பாடுறா, இதுமாரி தப்பான வைக்கு போவாத, ஏன் இப்படி பண்ணுறேன்னு யாருமே சொல்லலை. எந்த அதிகாரியும் என்கிட்ட பேச விடலை. ஜெயாவை கண்டு மனமிறங்கிய சில காவல்துறை அதிகாரிகள் வெங்கடேஷை காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து அவருக்கு அறிவுரை கூறியுள்ளனர். அதன்பின் வெங்கடேஷ் ஜெயாவுடன் சேர்ந்து வாழ்வதாக உறுதியளித்துள்ளார். இவர் வருவார், ஜன்னல் ஓரம் கீழே இதை வந்தீங்களா மூவ் பண்ணிங்களா அந்த இடத்துல இன்னும் பார்ப்பாரு. இந்த அம்மா பண்ணாமல் பார்ப்பாங்க, ஏம்மா மூவ் பண்ண சொல்லுவோம், அந்தம்மா ஆசையாக அம்மா மூக்கம் வந்துக்குதுமா அப்படின்னா, ஏம்மா வந்தான்னாம்மா அவனை என்னம்மா கொடுக்குறான், என்னம்மா பேசுகிறான், அவனை ஆசைப்பட பொருள் வாங்கி தரானம்மா, என்னம்மா வந்துமா நான் போகிறாம்மா, இல்லைம்மா கூப்பிடுதுமா நான் போகிறம்மா அப்படின்வாங்க. என்னம்மா அப்பா கூட சொல்லலை, தம்பிட்டு சொல்லலாமா, நீ வந்தால் சொல்கிறோமான்ட்டு ஒரு ஆகாசின்னு ஓயிடுறோம். அவன் வந்து கூப்பிட்டானோ கூப்பிடலையோ நிற்கிறானோ நிற்கலையோ ஆகாசின்னு போ, ஏம்மா மாமன் கூடுதுமா நான் போயிடுறேம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. சரி புருஷ முன்னாட்டி கூப்பிட இருக்கோம், சண்டை போட இருக்கோம், ஒன்றா சேருவாங்க, பேசுவாங்க, எதோ ஆசைப்படுவேன் தருவாங்கன்ட்டு நான் அதை அப்பாண்டி சொல்ல மாட்டேன், பையனை சொல்ல மாட்டேன். இனி ஜெயாவின் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராது என நம்பியவர்களுக்கு வெங்கடேஷின் செயல் பெரும் அதிர்ச்சியை தந்துள்ளது. ஜெயாவுக்கும் வெங்கடேஷுக்கும் சண்டை ஏற்படும் போது ஜெயா கோபத்தில் வெளிப்படுத்தியதையெல்லாம் தன் மொபைல் கேமராவில் பதிவு செய்து அதனை மகளிர் காவல் நிலையத்தில் காண்பித்துள்ளார் வெங்கடேஷ். இதனால் ஏமாற்றம் அடைந்த ஜெயா இப்படி ஒருவரை நம்பி தன் வாழ்க்கை பறிபோனதை எண்ணி கதறி துடித்துள்ளார். மாமா கத்த மேலே பார்த்துருந்தாங்க, நான் அப்படி உக்காந்துட்டு இப்படி தான் பேசினுக்கிறேன், ஏன்னா செல்லை வீடியோ எடுத்து வச்சுன்னுக்குறாரு. நான் அடிக்காத முன்னே நான் அடித்த செல்லை வீடியோ எடுத்து வச்சுருந்தார். நான் அதை பார்க்கவே இல்லை, பார்க்காத என் மகளிர் ஸ்டேஷனில் போய் தான் காட்டுறாங்க. நான் அச்சேன் அச்சேன்னுட்டு, சரி நான் அச்சுதாரு, நான் அடிக்கவே இல்லை, நம்ம அடிக்கலன்னு எதுவுமே பண்ணலை, நான் அச்சன் சொல்கிறாங்களே, இது வந்து எனக்கு தேவையில்லை, உன் பொண்ணு தான், என் பொண்ணுக்கு நான் போயிடுறேன், எங்கள் அம்மாட்டில் நான் இதே நான் கஷ்டப்பட்டு நான் வீட்டு வேலை செஞ்சாவது என் பிள்ளைங்க நான் காப்பாற்றிக்கிறேன், என் பொண்ணு என் பிள்ளைய கொடுத்துரு, என் வாழ்க்கை கெட்டு போயிடுச்சு, என் வாழ்க்கை ஒன்றும் இல்லாத ஆயிடுச்சு, நான் அப்போ நீனும் நல்லா இருன்னுட்டு நான் பேசிட்டு இதெல்லாம் வந்தேன். என் பொண்ணு கூட இருந்தும் என்னை ஓய்ங்க ஒரு குத்து குத்துணுன்னு நான் இங்கே அடிச்சிட்டாரு மாமா. ஆஷாவோ அவரது கணவர் ஜோதி மற்றும் இரு பிள்ளைகளை பற்றி சிறிதும் கவலைப்படாமல் வெங்கடேஷுடன் உல்லாச வாழ்க்கை வாழ்ந்துள்ளார். திருமுல்லை வாயிலில் உள்ள காவலர் குடியிருப்பில் வெங்கடேஷுக்கு ஒதுக்கப்பட்ட வீட்டில் அவரோடு திருமணம் செய்யாமலேயே வாழ்ந்து வந்துள்ளார். இன்றைய தலைமுறை இளைஞர்கள் பலர் திருமணம் செய்யாமல் லிவிங் டுகெதராக வாழ்கிறார்கள். ஆனால் இவர்கள் இருவரும் தங்கள் குடும்பத்தை தவிக்க விட்டு வாழ்ந்து வந்தார்கள். ஏன்னா அந்த ஒரு நாள் தான் நான் குடும்பம் பண்ணேன், ஆனால் எங்கிட்ட மாமா வந்து நான் காலி பண்ணிட்டேன், அந்த வீடு வந்து நான் பூட்டு போட்டேன், நான் அந்த வீட்டில் குடும்பம் பண்ணேன்னு தான் எனக்கு மாமாட்ட எல்லாம் மறைச்சார். என்கிட்ட எந்த உண்மையும் என்கிட்ட பேச மாட்டார், உண்மையாக சொல்ல மாட்டார், எதுவுமே சொல்ல மாட்டார். இந்தமாரி அப்புறம் அவங்க கூட குடும்பம் பண்ணது என்கிட்ட எல்லாருமே விழுப்புரத்தில் இருக்காங்க, விழுப்புரத்தில் இருக்கிறாங்க தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஜெயாவின் வாழ்க்கையை பறித்து வெங்கடேஷுடன் குடும்பம் நடத்தி வந்த ஆஷாவுக்கு சில நாட்கள் கழித்து வெங்கடேஷின் நடவடிக்கைகள் சந்தேகம் ஏற்படுத்தியுள்ளன. வெங்கடேஷுக்கும் ஆஷாவுக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டுள்ளது. இதற்கு காரணம் வெங்கடேஷ் வேறு ஒரு பெண்ணிடம் தொடர்பு வைத்திருப்பதாக சந்தேகப்பட்டார் ஆஷா. ஜெயாவுக்கு ஏற்பட்ட அதே நிலை தனக்கும் ஏற்படும் என நினைத்தார் ஆஷா. ஏற்கனவே கணவன் மற்றும் பிள்ளைகளை விட்டு வந்த ஆஷாவுக்கு வெங்கடேஷ் ஜெயாவை விரட்டிவிட்டது போல நம்மையும் விரட்டிவிட்டால் என்ன செய்வது என பயம் ஏற்பட்டது. இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என காத்திருந்தார் ஆஷா. வெங்கடேஷ் மது அருந்துவிட்டு இரவு வீட்டுக்கு வந்ததும் அவரிடம் தன் பிரச்சனையை எடுத்து கூறி அதற்கு தீர்வு கேட்டுள்ளார் ஆஷா. இதனால் ஆத்திரமடைந்த வெங்கடேஷ் உன்னால் என் வாழ்க்கையில் நிம்மதி போய்விட்டது என்றும் தன்னை மேலும் டார்ச்சர் செய்தால் உன்மேல் புகார் கொடுத்து உள்ளே தள்ளிவிடுவேன் என மிரட்டியதாக சொல்கிறார்கள். அப்படி இல்லை என்றால் தற்கொலை செய்து கொள்வேன் என்றும் மிரட்டினாராம். ஜெயாவின் வாழ்க்கையை கெடுத்தது போல தன் வாழ்க்கையையும் கெடுத்துவிட்டதாக ஆத்திரமடைந்த ஆஷா வெங்கடேஷை கொலை செய்ய திட்டமிட்டதாக கூறப்படுகிறது. அதற்காக சமயம் பார்த்து காத்திருந்தார் ஆஷா. வெங்கடேஷ் ஆஷாவோட வாழ்க்கையில் இப்படி ஆனதுக்கு காரணமே அவங்களோட முந்தைய நடவடிக்கைகள் தான். வெங்கடேஷுக்கு மற்ற பெண்களோட தொடர்பு இருக்குன்னு ஆஷா ரொம்ப நாளாக சந்தேகப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல்
பெத்த குழந்தைகளை அம்போன்னு விட்டுட்டு வந்த ஆஷா கொலை செய்யறதுக்கு கொஞ்சம் கூட அஞ்சல. சம்பவத்தன்று மதுபோதையில் தள்ளாடிய வெங்கடேஷ் பின்னர் படுக்கையில் படுத்து தூங்கிவிட்டார். அவர் ஆழ்ந்து உறங்கியதை உறுதி செய்த ஆஷா அவர் மீது பெட்ரோலை ஊற்றியுள்ளார். பின்னர் கதவுகளை தாளிட்டு ஜன்னல் வழியாக தீக்குச்சியை கொளுத்தி அவர் மீது எரிந்துள்ளார். மதுபோதையிலிருந்த வெங்கடேஷ் தீயின் வெப்பம் தாங்காமல் அலறி துடித்துள்ளார். பின் தட்டு தடுமாறி சென்று பாத்ரூமில் உள்ள தண்ணீரை எடுத்து உடல் மீது ஊற்றி அணைத்துள்ளார். ஆனால் அவர் தற்கொலை முயற்சி செய்ததாக சொல்லி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டார். உடல் முழுவதும் தீக்காயங்களுடன் உயிருக்கு போராடிய வெங்கடேஷ் தன்னை ஆஷா கொலை செய்ய முயற்சித்தார் என்ற பகீர் வாக்குமூலம் கொடுத்தார். இதையடுத்துதான் அவர் தற்கொலைக்கு முயற்சிக்கவில்லை என்பதை தெரிய வந்திருக்கிறது. மேலே ஆஷா கிருஷ்ணா ஊற்றி கொளுத்திட்டாளா, பெட்ரோல் ஊற்றி கொளுத்திட்டாளா, ரொம்ப முடியாத இருக்கிறான், அதனால் நீங்கள் வந்து பாரு, நீ வந்து பாருன்னு சொன்னோன்னே காலையில் அம்மா அப்பா நம்மகிட்ட அண்ணன் இருக்கிறவங்கெல்லாம் நாங்கள் எல்லாம் போனோடனே மாமாவுக்கு ஃபுல்லாக முகலாக கருப்பாகிடுச்சு, அங்கங்கே அங்கங்கே கொப்புளமாக இருந்தது மாமாவுக்கு. நான் அவர் இப்படி ஆச்சு நானும் அவரை கேட்கல, அவரும் என்கிட்ட சொல்லவே இல்லை, என்னை இதுமாரி பண்ணிட்டா, என்ன இதுமாரி செஞ்சேன்னு அவரும் சொல்லவே இல்லை. நானும் ஏன் மாமா இதுமாரி ஆயிடுச்சு, என்ன பண்ணீங்க, என்ன ஆச்சுன்ட்டு நானும் மாமாவை கேட்கவே இல்லை, அவரை சொல்லலை. அப்புறம் எனக்கு தண்ணி கொடு, எனக்கு தண்ணி கொடுன்னாங்க. நான் அப்புறம் தண்ணி கொடுத்த உடனே நல்லா பார்த்தாரு. பார்த்தோன்னே கொஞ்ச நேரம் பேசுறது, வலிக்குதுமா, எனக்கு வலிக்குது, எனக்கு வலிக்குது, அப்படி தான் சொல்லிட்டு இருந்தார். தன்னை ஏமாற்றியதற்காக அவரை கொலை செய்ய முயற்சித்தேன் என போலீசார் அவரிடம் விசாரித்த போது கூறியுள்ளார் ஆஷா. 80% தீக்காயங்களோடு சிகிச்சை பெற்று வந்த வெங்கடேஷ் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். ஜெயாவின் வாழ்க்கை இப்படி பாதியிலேயே முடிந்து விட்டதே என சோகத்தில் ஜெயாவின் குடும்பம் புலம்பிக் கொண்டிருந்தார்கள். வீட்டுக்கு வருவாரு, இப்போ நீங்கள் வரீங்க மேடம், தண்ணி சாப்பிட்ணுன்னு கொடுக்கணும், அந்த தண்ணியில் நாங்கள் விஷம் போட்டிருப்போம், மருந்து போட்டிருப்போம் அப்படின்னு தண்ணி வாங்கி அப்படி வச்சுருவார். கீழே சாப்பிட மாட்டார். ஏம்மா மாமாட்டார்மா சாப்பாடு போடுமானா, வேணும் வேணாம், அதில் விஷம் இருக்கும், சாப்பிட மாட்டார். ஒரு டீ படம் குடிக்க மாட்டார். ஒரு மறுப்புல வீட்டுக்கு வந்துட்டா நம்ம முடிஞ்சது ஒரு வேளை தண்ணி சாப்பாடு போடுமா, கறியோ காயோ தண்ணியோ ஊற்றுமானா, உணவு நான் சாப்பிட்டேன் அப்படின்ட்டு போடுவாருமா. எங்கே நாங்கள் எதுவும் மருந்துடும் மருந்து போட்டுருவோம்ட்டு எங்கள் வீட்டில் ஒரு தண்ணி சாப்பிட மாட்டாருமா, ஒரு பசு தண்ணி சாப்பிட மாட்டார், குடிக்க மாட்டார். வெங்கடேஷின் பெற்றோர்களை சந்தித்து இந்த சம்பவத்தை பற்றி விசாரிக்க அவர்களை தேடிச் சென்றது நமது கண்ணாடி குழு. துப்புரவு தொழிலாளரான வெங்கடேஷின் அப்பாவை அவர் வேலை செய்யும் இடத்திற்கு சென்று விசாரித்தோம். ஆனால் அவர் பல நாட்களாக வேலைக்கு வரவில்லை என கூறினார்கள். நீங்கள் பார்மெண்ட் ரெண்டு பேருமே இல்லை, செவன்டி ஃபோரில் இருக்கிறாங்களா? சரி ரைட், நான் விசாரிச்சுக்கிறேன். ஏதோ ஒரு என்ன சொன்னீங்க, எரிச்சிட்டாங்க? பையன் வெங்கடேஷ். சரி, ஓகே. ஆஷாவின் பெற்றோர் வீட்டிற்கு சென்று சம்பவத்தை பற்றி விசாரித்த போது அவர்கள் நம்மை வீட்டின் உள்ளேயே அனுமதிக்காமல் வெளியில் இருந்தபடி தங்களுக்கு எதுவும் தெரியாது என்று சொல்லிவிட்டனர். இப்ப இல்ல என்ன பிரச்சனை, எங்களுக்கு தெரியாது. அவங்க வந்து போய் அங்க இருந்தாங்க, ஒண்ணு தெரியாது. உங்ககிட்ட அவங்க எதுவுமே சொல்லல? எதுவுமே சொல்லல. அவங்க குழந்தைங்க இருக்காங்களா? இல்ல, அவங்க குழந்தைங்க அவங்க அப்பா இருக்காங்க. அதான் அவங்க அப்பா கிட்ட இருக்காங்களா? எத்தனை குழந்தைங்க உங்களுக்கு? தெரியல, எங்களை கேட்டா என்ன தெரியல, நீங்க அங்க போய் விசாரணை பண்ணுங்க. வெங்கடேஷ் தன்னை கொடுமைப்படுத்தினாலும் அவர் இன்று உயிரோடு இல்லை என்பதை ஜெயாவால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அந்த அளவிற்கு ஜெயா வெங்கடேஷ் மீது அதீத காதலையும் பாசத்தையும் வைத்திருந்திருக்கிறார். இதை புரிந்து கொள்ளாத வெங்கடேஷ் அவர் செய்த தவறாலேயே அவருடைய முடிவை தேடிக்கொண்டார். ஜெயாவுக்கு ஏற்பட்ட இந்த இழப்பை யார் சரி செய்வார் என்பதை காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். ஒரு வாழ்க்கை அமைச்சுக்கிட்ட பிறகு அதில் பிரச்சனை இருந்ததுன்னா இன்னொரு வாழ்க்கையை தேடி போகிறதுல எந்த தப்பும் இல்லை. ஆனால் ஒரு ஆணுக்கு தெரியாமல் ஒரு பெண் இன்னொருத்தரோட தொடர்பு வச்சுக்கிறதோ, இல்லை ஒரு பெண்ணுக்கு தெரியாமல் ஒரு ஆண் நட்பை தேடுறதோ எப்போவுமே சிக்கல் உண்டாக்குற ஒரு விஷயம். இந்த மாதிரியான சிக்கலுக்கு பலியானவங்க தான் ஆஷாம் வெங்கடேஷ். மீண்டும் நாளை சந்திப்போம். இது கண்ணாடி பாட்வே அரசன் சோப்ஸ் மற்றும் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.